ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு நல்ல படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். உங்களோட ஆதரவு நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. படத்தோட ஆரம்பத்திலேயே தெற்கு சீன பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விசித்திரமான ஆழமான கடற்பகுதியை காட்டுறாங்க. அந்த கடலை கடக்க முயன்றவங்க எல்லாருமே விசித்திரமான முறையில் அப்படியே காணாமல் போயிடுறாங்க. இப்போ அதே அந்த கடற்பகுதி நம்ம ஹீரோவோட ஒரு போட்டும் போய்கிட்டு இருக்கிறத அப்படியே காட்டுறாங்க. அதில் நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படியே அவங்க எல்லாருமே ஒரு விசித்திரமான கும்பலை கூட்டிக்கிட்டு அந்த போட்டை நம்ம ஹீரோவோட அந்த போட்டை ஹையர் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டு இவங்க மூணு பேருமே நடத்தக்கூடிய இந்த போட்டை ஒரு கும்பல் ஹையர் பண்ணிக்கிட்டு, அதாவது நாம் எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு எந்த விதமான கேள்வி நம்மக்கிட்ட கேட்கக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனில் அந்த கும்பல் நம்ம ஹீரோ குரூப்போட பேசி நம்ம ஹீரோ குரூப்போட அந்த போட்டை ஹையர் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த கடலில் போய்கிட்டு இருக்காங்க. அதே வேளை அதே கடலில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு மிக பிரமாண்டமான ஒரு கப்பல் போகிறத அப்படியே காட்டுறாங்க. அந்த கப்பல் சகல வசதிகளையும் உள்ளடக்கிய ஒரு ரொம்ப பெரிய கப்பலாக இருக்குது. அந்த கப்பலில் ரொம்பவும் வசதியான பணக்காரங்க எல்லாம் தான் போய்கிட்டு இருக்காங்க. அந்த கப்பலோட பாஸு தன்னோட பயணிகளை பார்த்து ரொம்பவும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அப்போ தான் அந்த கப்பலில் தான் நம்ம ஹீரோயினும் இருக்கா. அவள் என்னென்னா அப்படியே அந்த இடத்துக்கு வந்து அந்த கப்பல் கேப்டனை தவறுதலாக இடிக்கிற மாதிரி இடித்து கப்பல் கேப்டனோட பர்ஸை அப்படியே அடிச்சிடுறா. இங்கே நம்ம ஹீரோவோட போட்டை காட்டுறாங்க. அதில் அந்த நம்ம ஹீரோவோட போட்டை ஹையர் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய அந்த வில்லன் கும்பல் அவனுங்க ரொம்பவும் பிஸியாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு, அதாவது காமெடியை, அவன் என்ன பண்ணுறான்னா அந்த வில்லன் கும்பல் அந்த போட்டில் மறைச்சி வச்சுருக்கக்கூடிய சில பொருட்களையெல்லாம் அது என்னென்னு பார்க்க ஆரம்பிக்கிறான். அங்கே என்னென்னா ரொம்ப பெரிய ஒரு ராக்கெட் பாம்பெல்லாம் அதில் இருக்குது. அதை பார்த்ததும் நம்ம காமெடியன் ரொம்பவும் அதிர்ச்சி அடைஞ்சு போயிடுறான். நம்ம காமெடியன் அதை பார்க்குறத அந்த வில்லன் கும்பலை சேர்ந்த ஒருத்தன் பார்த்துடுறான். உடனே அதை பார்த்துப்பட்டு வில்லன் கும்பலை சேர்ந்த அவன் நம்ம காமெடியனை போட்டு அடி அடினு அடிக்க ஆரம்பிக்கிறான். உடனே அங்கே வர்ற நம்ம ஹீரோ நம்ம காமெடியனை அவங்கக்கிட்ட இருந்து காப்பாற்றுறான். காப்பாற்றினதுமே வில்லன் கும்பலை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தர்ற பணத்தை வாங்கிப்புட்டு நம்மக்கிட்ட எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டீங்க அப்படிங்கிற கண்டிஷனில் தான் நீங்கள் நம்ம கூட வந்தீங்க. ஆனால் இங்கே வந்து உன்னோட ஃப்ரெண்டு நம்மளோட பொருட்களை எல்லாம் நோண்டி பார்க்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த வில்லன் கும்பல் சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் அவங்கக்கிட்ட இருந்து ரொம்ப சமாளிச்சுப்புட்டு நம்ம காமெடியனை கூட்டிக்கிட்டு அப்படியே அவரோட கண்ட்ரோல் ரூமுக்கு போயிடுறாரு. இங்கே அந்த பணக்காரங்க போகக்கூடிய அந்த பெரிய போட்டை காட்டுறாங்க. அதில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அந்த கேப்டனோட பர்ஸை அடித்தால அதில் இருக்கக்கூடிய அந்த போட்டோட சீக்ரெட் லாக்கர் இருக்குல்ல, அதில் அந்த சீக்ரெட் கார்டை போட்டு அப்படியே அதோட டோரை ஓப்பன் பண்ணி அதில் அந்த பணக்காரங்களோட ரொம்பவும் விலைமதிப்பு மிக்க பொருட்களை எல்லாம் அதை எடுத்து ரொம்ப சந்தோஷமாக எடுக்க ஆரம்பிக்கிறான். உடனே அப்படி அவள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வர்ற நம்ம கப்பலோட பாஸும் அதே மாதிரி கேப்டன் இவங்கள நம்ம ஹீரோயினை கையும் களவுமாக பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி நம்ம ஹீரோயினை கொண்டு போய் கப்பலோட அந்த ஃபுட் ஐட்டம் எல்லாம் வைக்கக்கூடிய அந்த ஸ்டோர் ரூமில் நம்ம ஹீரோயினை அடைச்சி வைக்கிறாங்க. அதே நேரம் அந்த பெரிய கப்பலோட சிஸ்டத்தை யாரோ கம்ப்ளீட்டாக செயலிழக்க செஞ்சிடுறாங்க. அதனால் அந்த கப்பலோட வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து அது அந்த கடல்லையே நிற்க ஆரம்பிக்குது. இதனால் அந்த கப்பலோட கேப்டனெல்லாம் ரொம்பவும் பதட்டத்தோடு ஏதாவது செய்ய பார்க்குறாங்க. உடனே அந்த கப்பலை நோக்கி ஏதோ ஒன்று ரொம்ப வேகமாக வந்து அந்த கப்பலை ரொம்ப வேகமாக தாக்குது. உடனே அந்த கப்பல் இருக்கக்கூடிய பயணிகள்லாம் ரொம்பவும் பயத்தில் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பொண்ணு என்ன பண்ணுறான்னா டாய்லெட்டுக்குள்ளே போய் ஒளிய ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணை அப்படியே டாய்லெட்டில் இருந்து ஏதோ ஒன்று இழுத்து அப்படியே சாப்பிட ஆரம்பிக்குது. அந்த போட்டிலிருந்து விழுந்த ஒரு சின்ன போட்டோட நம்ம ஹீரோவோட போட்டும் மோதிடுது. இதனால் நம்ம ஹீரோவோட போட்டும் ரொம்பவும் சேதமடையுது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ குரூப்பு அந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த பெரிய கப்பல் நின்றுக்கிட்டு இருக்கிறத அப்படியே பார்த்துடுறாங்க. பார்த்ததுமே அவங்க ரொம்பவும் சந்தோஷமடைகிறாங்க. நம்ம போட்டை திருத்திறத்துக்கு தேவையான பொருட்களெல்லாம் இந்த போட்டில் இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பெரிய போட்டை கண்டதுமே அந்த வில்லன் குரூப்பு நம்ம ஹீரோவோட போட்டை ஹையர் பண்ணிக்கிட்டு வந்த அந்த வில்லன் குரூப்பு நம்ம ஹீரோவோட தலையில் அப்படியே கண்ணை வச்சு இப்போதிலிருந்து இந்த போட்டோட கண்ட்ரோல் நம்மக்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு புரியுது இவங்கெல்லாம் இந்த பெரிய போட்டை கொள்ளையடிக்கிறதுக்கு வேண்டித்தான் நம்ம போட்டை ஹையர் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு புரியுது. நம்ம காமெடியோட கேர்ள் ஃப்ரெண்டையும் அவளுக்கு துணியாக ஒருத்தனையும் நம்ம ஹீரோவோட போட்லையே விட்டுப்புட்டு மற்ற எல்லாருமே அந்த பெரிய க்ரூஸ் ஷிப்பை நோக்கி போகலாம் அப்படின்னு அந்த வில்லனோட தலைவன் வில்லன் கும்பலோட தலைவன் சொல்கிறான். அப்படியே எல்லோரும் அந்த பெரிய க்ரூஸ் ஷிப்பை நோக்கி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே யாரையுமே காணலை, வெறும் ரத்தக்கரையாக இருக்குது. எங்கே போய் பார்த்தாலும் ஒரு பயணியை கூட காணலை. இதனால் நம்ம வில்லனோட குரூப்பு ரொம்பவும் வியப்படைகிறாங்க. உடனே நம்ம ஹீரோவையும் ஹீரோவோட ஃப்ரெண்டையும் அவங்களுக்கு துணியாக ரெண்டு பேரையும் அந்த பெரிய கப்பலோட அந்த மெக்கானிக் ஷாப் இருக்குல்ல
அதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவோட போட்டை சரி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் அங்கே இருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்காக வேண்டி அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே என்னென்னா நம்ம ஹீரோவோட போட்டை காமிக்கிறாங்க. அதில் அந்த காமெடியனோட கேர்ள் ஃப்ரெண்டு ஹீரோவோட போட்டில் இருக்கும்போது அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அங்கே என்னென்னா ஏதோ தண்ணியிலிருந்து வெளியே வந்து அந்த பொண்ணு அப்படியே தண்ணிக்கிலேயே இழுத்துட்டு போயிடுது. இங்கே நம்ம ஹீரோவோட துணைக்கு வந்த அந்த ரெண்டு பேரையும் தண்ணிக்கிளை இருந்து வந்த ஏதோ ஒன்று அப்படியே இழுத்துட்டு போயிடுது. அப்புறமா நம்ம ஹீரோயின் அவன் என்ன பண்ணுறான்னா அவகிட்ட இருக்கிற அந்த கப்பலோட லாக்கர் ஆக்சஸ் கார்டை வச்சு அந்த லாக்கர் ரூமை திறக்க முயற்சி பண்ணுறான். அப்போ அங்கே வர்ற நம்ம வில்லன் கும்பல் நம்ம ஹீரோயினை பிடிச்சி அப்படியே அவகிட்ட இருந்த கார்டையும் பறிமுதல் பண்ணி நம்ம ஹீரோயின்கிட்ட இந்த கப்பலில் இருந்தவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினோ அவள் அந்த ஸ்டோர் ரூம்லேயே அவள் அடப்பட்டு கிடந்ததால் தனக்கு இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னு அவ திருப்பி சொல்கிறான். உடனே அந்த வில்லன் கும்பலை சேர்ந்த ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா அந்த ஹீரோங்கிட்ட இருந்து இந்த கார்டை வச்சு அந்த கப்பலில் இருக்கக்கூடிய அந்த பெரும் விலைமதிப்புள்ள பொருட்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த லாக்கர் ரூமை திறக்க முயற்சி பண்ணுறான். அங்கே அந்த ரூமை திறந்ததுமே அந்த ரூமுக்குள்ளே நம்ம கப்பலோட ஓனரும் அதே மாதிரி கேப்டன் அவங்களோட சேர்ந்து இன்னும் மூணு பேரும் அந்த ரூமில் இருக்காங்க. அவங்க உடனே அந்த கதவை திறந்த அந்த வில்லன் கும்பலை சேர்ந்தவனுக்கு கோடாரியால் அவனோட மண்டையில் ஒரே போடாக போட்டுடுறாங்க. அவன் அந்த இடத்துல கீழே விழுந்து இறந்துடுறான். இதை கண்டது வில்லனோட கும்பல் என்ன பண்ணுதுன்னா அவங்கள நோக்கி திருப்பி சுட ஆரம்பிக்குது. அப்படி சுட்டதில் கப்பலோட பாசையும் கேப்டனையும் தவிர அங்கிருந்த மற்ற மூணு பேரும் அப்படியே இறந்து போயிடுறாங்க. அவங்க உடனே அந்த இடத்துலேருந்து பயத்தில் வெளியே கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோவும் காமெடியனும் என்ன பண்ணுறாங்கன்னா கீழே மெக்கானிக் ரூமில் இருந்து அவங்களும் இந்த கப்பலில் ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டு எல்லாரையும் கொலை பண்ணுது அப்படிங்கிற பயத்தில் அவங்களும் அந்த இடத்த விட்டு வெகு வேகமாக ஓடி வர்றாங்க. இப்படி ஓடி வரும்போது நம்ம வில்லன் கும்பலும் நம்ம ஹீரோவும் அப்படியே ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணி அப்படியே இந்த கப்பலில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த கப்பலோட பாஸ் கிட்ட என்ன கேட்குறாருனா இந்த கப்பல் தானா இப்படி கடலை நிற்காது, யாரோ இதோட சிஸ்டத்தை அப்படியே செயலக்க செஞ்சு இங்கே நிற்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லுமாறு கப்பலோட பாஸ் கிட்ட கேட்குறாரு. அந்த கப்பலோட பாஸும் உண்மையை சொல்கிறாரு, நான் தான் இப்படி இந்த கப்பலை இங்கே அப்படியே நிறுத்தி வச்சுப்பட்டு அப்படியே இந்த ஹைஜாக்கஸை செட் பண்ணி இந்த கப்பலை கொள்ளையடிக்க திட்டமிட்டேன். இதன் மூலமாக இந்த கப்பலுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் பணத்தை ஆட்டையை போட நான் தான் இப்படி செஞ்சேன் அப்படிங்கிற உண்மையை அந்த கப்பலோட பாஸும் அந்த இடத்துல ஒத்துக்குறான். ஆனால் இந்த கப்பலில் ஏதோ ஒன்று இருந்து இந்த இருக்கிற எல்லாரையுமே அப்படியே கொலை பண்ணிடுச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தனை அப்படியே அடித்து சாப்பிடுது. அது என்னென்னா அப்போ தான் அவங்க எல்லாருக்கும் புரியுது அது ரொம்ப பெரிய ஒரு ஆக்டாபஸ், அதுதான் அந்த கப்பலில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே கொலை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே அங்கே புரிய ஆரம்பிக்குது. உடனே அவங்க எல்லோரும் அந்த ஆக்டோபஸை நோக்கி தாறுமாறாக சுட்டுப்பட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. அந்த ஆக்டோபஸும் அவங்கள எல்லா இடமும் விடாமல் விரட்டிக்கிட்டே வருது. இதுக்கிடையில் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அப்படியே ஒரு டீலை பேசிக்கிறாங்க. ஹீரோயின் நம்ம ஹீரோக்கிட்ட சொல்கிறான், இந்த இடத்த விட்டு எப்படியாவது உன்னோட போட்டில் என்ன கொண்டு போய் கரை சேர்த்து விடு, அப்படி நீ பண்ணினா நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டீலை பேசிக்கிறாங்க. ஆனால் அந்த ஆக்டோபஸு ஒவ்வொருத்தரையாக விரட்டி விரட்டி அந்த கப்பல் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையாக அப்படியே சாப்பிட ஆரம்பிக்குது. கடைசியில் நம்ம ஹீரோ அவரோட போட்டுக்கு போய் அவரோட போட்டில் இருந்து அப்படியே தப்பிக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவரோட போட்டில் கரைக்கு போகிறதுக்கு உண்டான அளவு எரிபொருள் அவரோட போட்டில் இல்லாததுனால அதனால் செயல்பட முடியாமல் நிற்கிது. உடனே நம்ம ஹீரோ அவரோட போட்டை ஆட்டோ பைலட்டுக்கு போட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த ராக்கெட் பம்பை ஆக்டிவேட் பண்ணி அந்த பெரிய குரூஸ் ஷிப்போட மோதி அதை வெடிக்கிற மாதிரி அப்படியே செட் பண்ணிடுறாரு. செட் பண்ணி அந்த பெரிய ஷிப்புக்கு வர்ற நம்ம ஹீரோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு பைக் போட்டை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அப்படியே அங்கிருந்து தப்பிக்கிறாரு. அவர் தப்பிச்சு போகிறதும் அதே ஹீரோவோட நம்ம போட்டு ஒட்டோவா வந்து அந்த குரூஸ் ஷிப்பில் மோதி அப்படியே வெடிக்கிறது ஒரே நேரமாக இருக்குது. அப்படி வெடித்ததால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆக்டோபஸும் அப்படியே வெடித்து சிதறி அந்த இடத்துல இறந்து போயிடுது. கடைசியில் என்ன நடக்குதுன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தப்பி போய் கரையேறுறாங்க. கரையேறி அவங்க அப்படியே சந்தோஷமாக அங்கே இருக்கும்போது அந்த காமெடியாக இருக்கான்ல அவனும் அப்படியே நீந்தி கரைக்கு வர்றான். அப்படியே அங்கே வந்ததும் அந்த தீவுலையும் ஏதோ ஒரு பெரிய சத்தம் கேட்குது. இதோட முடியுது இந்த படம். நாம் இன்றைக்கி பார்த்தது 1998 வெளியான டீப் ரைசிங் அப்படிங்கிற படம் தான். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பி சேஃப்.